வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தியுடன். குளோபல் டிவி ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிவப்பு அறிவித்தலினூடாக அர்ஜுன மகேந்திரனை வரவழைக்க முடியாது. சரணடைதல் சட்டத்தின் கீழ் சிங்கப்பூரிடம் வேண்டுகோள். பிரதமர் பாராளுமன்றத்தில் கருத்து. அத்துமீறி கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் வெளிமாவட்ட மீனவர்களை வெளியேற்றுமாறு கோரி யாழில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சுமந்திரனோ அடுத்தது மாவசேனாதியாகலாம் தடுத்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கு இங்க வந்து இன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு போராடின என்னதுக்கு போராடினேன். இவங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி போட்டு இன்றைக்கு மக்கள் வந்து நடுவீதியில போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் போதிய நிதியை ஒதுக்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் கருத்து. கடந்த அரசோடு ஒப்பிடும் பொழுது கிழக்கு மாகாணத்துக்கு உண்மையிலே அதிலும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கல்வி சார்ந்து ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அளவு கூடுதலாகத்தான் இருக்கின்றன. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் இன்று ஆரம்பம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் இன்று பதில் வழங்கினார். சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிலரை கைது செய்ய முடியாமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா அனுரகுமார திசாநாயக்க பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். ஜாலிய விக்ரமசூரிய, உதயங்க வீரதுங்கு, அர்ஜுன மகேந்திரன் ஆகியோரை சட்ட நடவடிக்கைகளுக்காக ஆஜர்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? அந்த பொறுப்பு அரசாங்கம் என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஆண்டு வரை ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவராக செயற்பட்ட ஜாலி விக்ரமசூரியவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. பிணை வழங்கியவர்களும் சந்தேக நபருடன் வெளிநாடு சென்றுள்ளமை விசாரணைகளினூடாக தெரிய வந்துள்ளது. பிப்ரவரி 12 உதயங்க வீரத்துங்குவுக்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதயங்க வீரத்துங்குவை இலங்கையிடம் ஒப்படைக்குமாறு 2018 மே மாதம் 17 பாதுகாப்பு செயலாளரினால் வெளிவகார அமைச்சினூடாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நீதி அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அர்ஜுன மகேந்திரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து நாட்டிற்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை எடுப்பதற்காக சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. போலீஸ் சிவப்பு எச்சரிக்கையினூடாக மாத்திரம் ஒருவரை கைது செய்ய முடியாது எனவும் சரணடையும் சட்டத்தின் கீழ் அவரை ஒப்படைப்பதற்கான முறையினூடாக வேண்டுகோள் விடுக்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதற்கமே அர்ஜுன மகேந்திரனை சரணடைதல் சட்டத்தின் கீழ் கொண்டுவருவதற்கு பாதுகாப்பு செயலாளரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக பதிவாகியுள்ளது. அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூருக்கு சென்ற பின்னர் நான் பாராளுமன்றத்தில் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தேன். அவர் திருமணம் ஒன்றில் கலந்து கொண்டுள்ளதாகவும் விரைவில் நாட்டிற்கு வருவார் எனவும் நீங்கள் பதிலளித்தீர்கள். அவர் திருமணத்திற்கு செல்வதை கூட உங்களுக்கு கூறுகிறார் என்றால் உங்களுடனான நெருங்கிய உறவு முறை இதனூடாக புலப்படுகிறது. அமைச்சரவை பரிந்துரைக்கு அமைய மத்திய வங்கி ஆளுநர் நியமிக்கப்பட்டார். அதனால் சர்வதேச பிடியாணை, சிவப்பு எச்சரிக்கை, சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு, சரணடைதல் சட்டம் ஆகியவற்றின் பின்னால் ஒளிய வேண்டாம். உங்களுக்கு பொறுப்புண்டுள்ளது. அவரை நாட்டிற்கு வரவழையுங்கள். ஏனெனில் அவர் உங்களின் நண்பராவார். அர்ஜுன மகேந்திரன் எனக்கு கீழ் தொழில் புரியும் போது வெளிநாடு செல்லும் போது எனக்கு அறிவித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் பிரச்சனை காணப்பட்டமையினால் கூறினார். திருமணத்துக்கு செல்வதாகவும் மீள வருவதாகவும் கூறினார். தற்போதைய மத்திய வங்கி ஆளுநர் வெளிநாடு செல்லும் போதும் எனக்கு கூறுவார். நாம் ஆணைக்குழுக்களுக்கு செல்லும் போது அர்ஜுன மகேந்திரனுடன் எனக்கு தொடர்பு இருக்கவில்லை. அவர் இறுதியாக சென்ற போது எனக்கு அறிவிக்கவில்லை. இடைக்கிடையே எங்குள்ளார் என அறிவேன். சிங்கப்பூரில் என்று அறிவேன். அவர் இதற்கு முன்னரும் நல்ல வீடொன்றும் கிடைக்கும் வரை வீடுகளை மாற்றிக் கொண்டிருந்தார். சிங்கப்பூரின் வழக்கம் என நான் அறிவேன். அவர்கள் தொடர்பில் எனக்கு தெரியாது. உதயங்க வீரத்துங்க தொடர்பில் எனக்கு தெரியாது. ஜாலியவை நான் சந்தித்துள்ளேன். அதன் பின்னர் நான் தொடர்பு வைத்திருக்கவில்லை. மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டதை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பல சந்தர்ப்பங்களில் அர்ஜுன மகேந்திரனை பாதுகாக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். மத்திய வங்கியின் ஆளுநர் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளார் என எந்த ஒரு விடயமும் இல்லை. பிரதி ஆளுநர்கள் இருவருக்கு முன்பாகவே அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். விலைமனு கோரல் சபையின் செயற்பாடுகளுக்கு ஆளுநர் தலையீடு செய்துள்ளார் என கூறுவது அடிப்படையற்றது. அதனால் 30 முறைகள் விநியோக செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு மூவரடங்கிய குழு ஒன்று பிப்ரவரி 27 நியமிக்கப்பட்டது. இதனை எவ்வாறு நான் ஆராய்வது? நிதிச்சபையிடம் கூற முடியாது. முதலில் நான் திருப்தி அடைய வேண்டும். மோசடி வெளிக்கொணரப்பட்ட அர்ஜுன மகேந்திரன் நாட்டை விட்டு சென்ற சந்தர்ப்பத்தில் பிரதமர் அவரை இவ்வாறு பாதுகாத்தார். திருமண வைபவம் ஒன்றுக்கு சென்று வருவதாக கடந்த வாரம் அர்ஜுன மகேந்திரன் என்னை சந்தித்த போது கூறினார். உதயங்க வீரத்துங்கு போன்று தப்பியோடவில்லை.
கோப் குழு ஜனாதிபதி ஆணைக்குழு பல விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளது. சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபரே முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன். சிங்கப்பூர் பிரஜையான அவர் பிரதமருடனான நெருக்கம் காரணமாகவே இந்த பதவியில் நியமிக்கப்பட்டமை நாடறிந்த உண்மையாகும். அவரை நாட்டிற்கு அழைத்து வர சிவப்பு அறிவித்தல் போதுமானதாக இல்லை என பிரதமர் தற்போது கூறுகிறார். இவ்வாறு எதனை பாதுகாக்கின்றனர், யாரை பாதுகாக்கின்றனர்? 2015 முதலாவது முறைகள் மோசடி இடம்பெறுவதற்கு முதல் நாள் காலையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் எவ்வித அமைச்சு பதவியுமின்றி மலிக் சமரவிக்ரம எதற்காக கலந்து கொண்டார்? அவரிடமும் அமைச்சர் கபீர் ஹாசிமிடமும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இது தொடர்பில் நியாயமான முறையில் கேள்வி எழுப்பப்பட்டதா? முறைகள் மோசடி இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அரசு வங்கியில் தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கேனும் தமக்கு அதிகாரம் இருக்கவில்லை என அமைச்சர் கபீர் ஹாசிம் நேற்று கூறியிருந்தார். அவ்வாறெனின் 2016 மார்ச் மாதம் 2வது மோசடி இடம்பெற்ற போது அரசு வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கியது யார்? பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, மலிக் சமரவிக்ரம, கபீர் ஹாசிம் ஆகியோர் தற்போது இடைக்கிடையே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இறுதியில் அர்ஜுன மகேந்திரனை இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாது போயுள்ளது. மத்திய வங்கி ஆளுநராக தொடர்ந்து செயற்படுவதற்கான பதவி நீடிப்பை மகேந்திரனுக்கு வழங்காது ஜனாதிபதி நீக்கிய பின்னர் 5 திட்டத்தின் பிரதானியாக அவரை பிரதமர் நியமித்துள்ளார். அத்துடன் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று பல்வேறு சந்திப்புகளிலும் கலந்து கொண்டார். இவ்வாறு யாரை பாதுகாக்கின்றனர், உண்மையான திருடர்கள் யார்? பிரதி சபாநாயகரை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பின் போது சில கட்சிகள் செயற்பட்ட விதம் தொடர்பில் தற்போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பாராளுமன்றத்தில் பிரதி சபாநாயகராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள ஒருவரின் பெயர் முன்மொழியப்பட்டால் அதனை ஏற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரின் இணக்கப்பாட்டிற்கு அமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள ஒருவரின் பெயர் முன்மொழியப்பட்டால் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த பதவிக்கான வெற்றிடம் ஏற்பட்ட போது யாழ் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவரை முதலில் முன்மொழியப்பட்டார். எனினும் சில குழுவினர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. பிரதி சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் அங்கிருந்து வெளியேறினர். வாக்கெடுப்பு நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வரவேற்பறையில் கலந்துரையாடி கொண்டிருந்ததை அம்மால் அவதானிக்க முடிந்தது. இதுவழி தமிழர் ஒருவர் பிரதி சபாநாயகராக நியமிக்கப்படுவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கின்றமை பிரதமரின் கருத்தூடாக வெளியாவதாக அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தமது நிலைப்பாட்டை தமது டுவிட்டர் கணக்கூடாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் 48 வருடங்களின் பின்னர் தமிழர் ஒருவர் பிரதி சபாநாயகராகுவதை தடுத்தமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அங்கஜன் ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்காக அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேர்மையாக செயற்பட்டிருந்தால் தற்போதைக்கு தீர்வு பெற்றிருக்க முடியும் எனவும் அங்கஜன் ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். 2015 ஆட்சி மாற்றத்தின் பின்னர் கொண்டுவரப்பட்ட இதுவரையான 4 வரவு செலவு திட்டங்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாக வாக்களித்திருந்தது. இதேவேளை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு லஞ்சம் பெற்றதாக சிவசக்தி ஆனந்தன் குற்றம் சாட்டினார். ஒரு நன்றி கடனாக பிரதம மந்திரி அவர்களுடைய பொருளாதார அந்த அமைச்சின் ஊடாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னை தவிர ஏனைய 15 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், அதாவது பாதுகாப்புக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு கிட்ட நிதி ஒதுக்கப்பட்டும் அந்த நிதி ஒதுக்கீட்டுக்கு எதிராக எந்த கருத்து சொல்லாத எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சன்மானமாக பிரதம மந்திரி அவர்களுடைய அமைச்சின் கீழே 2 கோடி ரூபாய் பணம் அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரால் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்றிக்கடனுக்காகத்தான் 3வது வரவு செலவு திட்டத்துக்கும் கூட நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனின் கருத்தின் பின்னர் 2 கோடி ரூபாய் தமக்கு கிடைத்தமையை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பல உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டதுடன் சிலர் மறுப்பும் தெரிவித்தனர். அந்த 2 கோடி ரூபாய் கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தந்த பணத்திற்கு என்ன நடந்ததென்ற திட்டத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். காசு எங்களுக்கு தரப்பட்டது. இதை விட சிறிய தொகையோடு விடப்படுறவர்கள் அல்ல நாங்கள். இதை விட பெரிய தொகைக்கு நாங்கள் வேண்டி நிற்பது அப்படி விடப்படுறவர்கள் அல்ல. எழுத்து மூலமாக ஆதாரமாக ஆவணங்களோடு உங்களால் நிரூபிக்க முடியுமா? எங்களுக்கு எல்லோருக்கும் 20 மில்லியன் கிடைத்தது. அரசாங்கத்தின் முடிவின் பிரகாரம் அபிவிருத்தி வேலைகளுக்காக
ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் பார்லிமென்ட் உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருந்தார். மக்களுக்கு இங்கே ஒரு செய்தி இருந்தார், மக்கள் கொடுத்த ஆணை எதிர்கட்சியில் இருந்து தங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக போராட சொல்லி அங்க அவர்கள் அரசாங்கத்தில் வகித்துக் கொண்டு இங்க மக்களுக்கு இன்னும் ஒரு முகத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த 2 கோடி ரூபாய் பணம் மக்களுடைய அபிவிருத்திக்காக பெற்றிருக்கின்றா இன்றைக்கு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கணும்ன்றதை ஒத்துக்கொள்ளின. வரவு செலவு திட்டம் மாத்திரமன்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்தன. முறைகள் விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு ஆகியவற்றின் அறிக்கைகளின் தமிழ் மொழி பெயர்ப்பு வழங்கப்படாமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுமந்திரன் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இந்த விவாதம் பிற்போடப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இறுதி வரை தமது நிலைப்பாட்டை அறிவிக்காதிருந்தது. எனினும் வாக்கெடுப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதமருக்கு ஆதரவாக வாக்களித்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களும் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்து பிரதமரை பாதுகாத்தனர். எங்களுக்கு மிகவும் மனவருத்தம் ஏற்படுகிறது. அங்கஜன் ராமநாதன் போட்டியிட்டால் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் என்ற கருத்து ஒரு நிலை ஏன் தோன்றியது என்றால் தமிழர் வரக்கூடாது என்ற மோசமான ஒரு கருத்து அங்கே காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கு. இதை தமிழர் தேசிய கூட்டமைப்பினர் நிச்சயமாக ஆதரித்திருக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு இவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரவு வழங்குவதான கருத்தொன்று தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அது பெரிய கவலை தருகின்ற ஒரு விடயமாக தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த விடயம் இந்த விடயத்தில், அதாவது இந்த சம்பவத்திலே மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் தமிழ் மக்கள் கருதுகிறார்கள். உண்மையில் அவர்கள் அங்கஜன் ராமநாதனை ஆதரித்திருந்தால் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சிலர் சொல்கிறார்கள் சுமந்திரன் அவர்கள் தான் இது கட்சிக்குள் அவற்றை அதிகாரம் திணிக்கப்படுகிறது, ஜனநாயக ரீதியாக கட்சியை இயங்க விடுகிறார் இல்லை என்ற குறைபாடும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அது இந்த பாராளுமன்றத்தில் நடந்த செய்கையின் மூலம் மீண்டும் நிறுவனமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய முதலாவது தெரிவாக வந்து அங்கஜன் ராமநாதன் தான் முதல் கட்டமாக வந்து இருந்தவர். அவரை தடுத்து நிப்பாட்டினதும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்து அங்கஜன் ராமநாதனை வந்து விமர்சிச்சிருக்கிறார். தங்களுடைய பதவிகள் தொடர்பாகவும் தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி தொடர்பாகவும் என்கிற ஒரு கட்சியாகத்தான் நீங்கள் பார்க்கணும். அவர் ஒரு தமிழனாக இருந்தும் வந்து அவர் தெரிவு செய்யப்படக்கூடாதுன்னு நினைச்சுக்கொண்டு அவருக்கு எதிராக வந்து போய் அவரை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி அவரை தடுத்து நிப்பாட்டினது. ஆனால் இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு பிறகு தங்களுக்கு அந்த சபையில கைப்பற்றுவதற்காக வந்து போய் அதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிட்டையும் பிச்சை கேட்கிற வகையில வந்து தங்களுடைய ஆதரவை கேட்டு தங்களுடைய உறுப்பினர்களை வந்து பதவியேற்ற வைக்கிறதுக்கு சபாநாயகர் இல்லாட்டி தவிசாளர் பதவியில் வைக்கிறதுக்கு வந்து தயங்கி இல்லை. மிகத்தெளிவாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட ரெட்ட வேடம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிட வாக்கு வங்கிட்ட 30% மட்டும்தான் இன்றைக்கு அவர்கள் தக்க வைக்கக்கூடியதாக இருக்கு. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நம்பிக்கை கொடுக்கிற வகையிலையும் அவைக்கிடையிலே யார் தங்களுக்கு கூட பதவிகள் கூட சலுகைகளை வந்து கொடுக்கலாம் என்று பார்த்து கடைசி நேரத்தில் வந்து அந்த சலுகைகளை பெற்று பேரம் பேசி தங்களுடைய சுயநலனை உறுதிப்படுத்துற வகையில அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறது தான் உண்மை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கஜன் ராமநாதனின் பெயர் முன்மொழியப்பட்டது. எனினும் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. பின்னர் ஒருவரின் பெயரை வழங்குமாறு பிரதமர் கூறினார். எனினும் இவரது பெயரும் முன்மொழியப்படவில்லை. பிரதியமைச்சர் ஒருவர் பதவியிலிருந்து விலகி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று பிரதமர் கேட்டார். அதற்கு முன் வரவில்லை. அதன் பின்னரே எம்மில் ஒருவர் இல்லை என்று ஜனாதிபதி கூறினார். அதன் பின்னர் ஆனந்த குமாரசிறியின் பெயர் முன்மொழியப்பட்டது. அதனையடுத்து மீண்டும் ஜனாதிபதி சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளையின் பெயரை முன்மொழிவதாக கூறினார். அதன் பின்னர் பிரதமர் ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை கூறினார். தாம் கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டோம் என்றும் தற்போது மாற்ற முடியாது என்றும் கூறினார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பலரும் வாக்களிப்புக்கு முன்னர் எழுந்து சென்றனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களாகிய நாம் வாக்களிப்பில் கலந்து கொண்டோம். பலர் சபைக்கு வந்திருக்கவில்லை. அவர்களை தவிர அனைவரும் வாக்களித்தனர். சாவகச்சேரி நகரசபையை முற்றுகையிட்டு சமுர்த்தி பயனாளிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சமூர்த்தி திணைக்களத்துக்கு கட்டிடம் அமைப்பதற்கென சாவகச்சேரி பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்ட 2.5 பரப்பு காணியில் கட்டிடம் அமைப்பதற்குரிய அனுமதியை வழங்காத அந்த காணியை நகரசபை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது. சாவகச்சேரி டச்சு வீதி பழனியாண்டவர் ஆலயம் ஊழலிலிருந்து காலை 9 மணியளவில் ஆரம்பமாகிய ஆர்ப்பாட்ட பேரணி சாவகச்சேரி பிரதேச செயலகத்தை சென்றடைந்தது. பிரதேச செயலாளரிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மகிழ்ச்சி ஒன்றையும் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் A9 விதியூடாக பயணித்த நகரசபை வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகரசபை தவிசாளர் மகிஷரை பெற்றுக்கொள்ள வருகை தராமையினால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நகரசபை வளாகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தை வலுப்படுத்தியுள்ளனர். மேலும் இன்று சாவகச்சேரி நகரசபை அமர்வு இடம்பெற்றதுடன் இதன்போது நகரசபை உறுப்பினர்கள் 15 பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சமத்தி வாங்கிக்கொண்டு காணி ஜியே கொடுத்திருக்கிறார். அதை இப்ப 6 வருஷமா இழுத்தடிச்சு கொண்டு வரையினோம். ஆனா இதுன்ற உள்நோக்கம் என்னன்னு தெரியல. இது அரசியல் தலைகீடா தான் இருக்குது. அப்ப நாங்கள் இவ்வளவு நாளும் வேற அரசியல் தலைமையெல்லாம் இங்க நகரசபையில இருந்தது. அப்ப இந்த முறையாவது ஏதோ ஒரு முடிவு வரமான்னு நினைச்சுதான் இப்ப நாங்கள் இந்த ஒரு பெரிய அளவிலான போராட்டம் செய்திருக்கிறோம். ஆனா அந்த பழைய அரசியல்வாதிகளே இப்பவும் இதுல தலையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளும் தொண்டர் ஆசிரியர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு சேவை மற்றும் நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பின்னர் கிழக்கு மாகாண அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது 1 மாத காலத்திற்குள் 900 நியமனங்கள் வழங்குவதாக கிழக்கு மாகாண அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தினை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் ஊடாக மேற்கொண்டிருந்தோம். அதே சமயம் 3வது நாளாக இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தோம். அத்தோடு இன்று ஆளுநரிடம் மக்கள் சந்திப்பு நாளாகிய இன்றைய புதன்கிழமை மகஜரொன்றை கையளிப்பதற்காகவும் நாங்கள் இவ்விடத்திலே கூடினோம். ஆனால் ஆளுநர் இவ்விடத்தில் இல்லை என்கின்ற அந்த பதிலே ஆளுநர் செயலக அதிகாரிகள் நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். பட்டதாரிகளின் பிரச்சனை தொடர்பில் பாராளுமன்றத்திலும் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. நமது நாட்டை பொறுத்தவரையில் வேலையேற்றுவது பிரச்சனையானது ஒரு தொடர் பிரச்சனையாகவே இருந்து வருகின்றது. இந்த நிலையில் பார்க்கின்ற போது கடந்த ஆண்டின் தரவுகளின் பிரகாரம் வேலையேற்றோர் மிக கூடிய மாகாணமாக 7.7% கொண்ட வடக்கு மாகாணமும் இதற்கு அடுத்த நிலையில் 6% என்ற வீதத்தில் கிழக்கு மாகாணமும் காணப்படுவதாகவும் மாவட்ட ரீதியில் எடுத்துக்கொண்டால் 10.7% அதிகூடிய வேலையேற்றோர் இருக்கின்ற மாவட்டமாக யாழ்ப்பாணம் மாவட்டமும் அதுக்கு அடுத்த மாவட்டங்களாக 6.6% நிலையில் மட்டக்களப்பு மாவட்டமும் 6.4% திருகோணமலை மாவட்டமும் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. பாராளுமன்றத்தில் மகப்பேற்று நன்மைகள் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த மகப்பேற்று மகளிருக்காக செய்யவில்லை என்பது மிகவும் கவலைக்குரியது. அது மட்டுமல்ல, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் 2017 இறுதியிலிருந்து இன்று வரை ஒரு மயக்க மருந்து நிபுணர் இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இன்று மிகவும் தகுதி குறைந்த, அதாவது ஜூனியர் டாக்டர்ஸ் பொறுப்பு அதிகாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வடமாகாணத்தில். ஆனால் தகுதியுள்ளவர்கள் அவர்களின் கீழ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு என்ன நடக்கின்றது என்பதே மிகவும் ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கின்றது. எல்லாம் இந்த புதிய நூற்றாண்டிலே சில நாடுகளிலே பிரசவகால விடுமுறையில் ஆண்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும், குறிப்பாக கணவன்மார்களுக்கும் பிறக்கின்ற சிசுக்களின் தந்தையர்களுக்கும் பிரசவகால விடுமுறை குறைந்தபட்சம் 2 கிழமையாவது கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய நடைமுறையை சில நாடுகளிலே பேணி வருகிறார்கள். குறிப்பாக ஷாப் அண்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் ஆக்ட்
அதே போல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆர்டினன்ஸ், இந்த ரெண்டு சட்ட மூலங்களிலும் இருக்கிற இந்த வேறுபாடுகளை நீக்கி நாங்கள் எல்லோருக்கும் 84 நாட்கள் இந்த மகப்பெற்று விடுமுறை கிடைக்கத்தக்கதான இந்த சட்ட மூலம் வரவேற்கத்தக்கது. இன்று தாதியரை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கென்று ஒரு சீருடை வழங்கப்படுகிற போது அந்த சீருடை அவர்களுக்கென்று ஒரு மேலணியும் அதன் கீழ் காச்சட்டையும் கொடுக்கிற ஒரு நடைமுறை பேணப்பட்டு வருகிறது. இந்த சீருடை முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு அவர்களுடைய சமய ரீதியான அடிப்படையிலே கலாச்சார ரீதியாக அவர்களுடைய ஒரு மேலங்கி ஒன்று அணிவதற்கான ஒரு ஏற்பாடு சில இடங்களில் செய்யப்பட்டிருக்கிற போதும் புதிய சீருடையிலே இது சரிவர உள்ளடக்கப்படவில்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்கிறது. எனவே முஸ்லிம் தாதியருக்கான சீருடையிலே இந்த மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக தற்பொழுது இந்த நிலையை மாற்றி அமைக்கின்ற போது இன்று தோட்டத் தொழிலாளருக்கு கூட அவர்களுடைய வேதனைகள் குறுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய வேதனைகளுக்கு கூடாக இபிஎஃப் இடிஎஃப் போன்ற விடயங்களை அங்கிருக்கின்ற தொழில் வழங்குநர்கள் செய்யவில்லை. இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கொண்டு கூற வேண்டும். இங்கு பேசியவர்கள் எல்லாம் பர்பஸ்வெல் நிறுவனம் பர்பஸ்வெல் தொடர்பாக கூறினார்கள். அர்ஜுன் மகந்தரன் அல்லது அலோசியஸ் போன்றவர்களுடைய விடயத்தை கூறுகின்ற போது இது புதிதாக இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அதாவது கொண்டு வரப்பட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த ஒரு நிறுவனமாக தோற்றமளிக்கின்றார்கள். இந்த நிறுவனம் தான் அன்று எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய புதல்வர் ஆடம்பரமாக இந்த நகரத்தையே ஒரு நரகமாக காட்சியளிக்க செய்த அல்லது மின்னொலியை பாய்ச்சி இந்த நாட்டினுடைய சகல செயல்பாடுகளையும் முடக்கிவிட்ட அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சராக இருந்தது அந்த அலோசியேஷனுடைய அந்த பர்பஸ்வல் நிறுவனம் என்பதை இங்கு மறக்க முடியாது. வங்கிகளிலே கடன்களை பெற்றவர்கள் இந்த நிலுவைப் பணம் எமக்கு கிடைக்கும் போது அதன் ஊடாக வங்கி கடன்களை செலுத்த முடியும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் தோட்டத் தொழிலாளர்கள். ஆனால் ஈட்டிலே என்ன நடந்தது? ஒரு தோட்ட தொழிலாளிக்கு அந்த நிலுவை பணமாக வருடம் ஒன்றிற்கு 42,000 ரூபாய் என்ற அளவிலே வழங்கப்பட வேண்டியிருந்தது. அந்த வகையிலே பார்க்கும்போது 2,00,000 தோட்ட தொழிலாளர்களுக்கும் 800 கோடிக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட வேண்டிய நிலுவை இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்பொழுது அந்த கூட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியாகின்ற இந்த காலகட்டத்திலே இன்னும் அந்த 800 கோடி ரூபாயிலே 1% நிலுவையாக தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த கூட்டு ஒப்பந்தத்திலே சம்பந்தப்பட்டவர்கள், அது முதலாளிமார்களாக இருக்கலாம் அல்லது தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், இந்த 2 தரப்பினருக்கும் இடையே ஏதோ ஒரு டீல் இருக்கின்றது என்பதை இதழிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் பல்வேறு விடயங்களுக்கு, பல்வேறு மோசடிகளுக்கு, பல்வேறு ஊழல்களுக்கு ஆணைக்குழுக்களை நியமிக்கும் இந்த நாட்டிலே அதிபர் ஜனாதிபதி அவர்கள் தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து சூறையாடப்பட்டிருக்கும் இந்த 800 கோடி ரூபாய்க்கும் என்ன வாயிற்று என்பதை விசாரித்து அதற்கான சரியான ஒரு தீர்வை, தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஒரு ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே தோட்ட தொழிலாளர்களின் சார்பிலும் எனது மக்களின் சார்பிலே இந்த உயரிய சபையிலே பிரயத்தம் செய்யும் ஏனைய உறுப்பினர்கள் சார்பிலும் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். பெருந்தோட்ட துறையில் இருக்கின்ற பெண்கள் இந்த பிரசவ காலங்களிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த விடுமுறைகள் போலவே அதற்கு அப்பால் கடந்த காலங்களில் இந்த பெருந்தோட்டங்களுக்குள்ளேயே அவர்களினுடைய பிரசவங்களை மேற்கொள்ளக்கூடிய வைத்தியசாலை வசதிகள் இருந்தது. இன்று அத்தகைய வைத்தியசாலைகள் பலதும் கைவிடப்பட்டு அந்த வைத்தியசாலைகள் மூடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. அவை தொடர்பாக பெருந்தோட்டங்களின் கவனமும் இல்லை, அவை தொடர்பாக சுகாதார அமைச்சினது போதுமான கவனமும் இல்லை, அரசினது போதுமான கவனமும் இல்லை. வடக்கு மேல்குடியேற்ற செயலணி தொடர்பில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. வடக்கின் மீள்குடியேற்ற குழுவுக்கு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை என அமைச்சர் ரவுப் ஹக்கீம் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் குற்றம் சுமத்தியுள்ளதாக அறிகின்றோம்.
தன்னையும் அதில் இணைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கூறினார். எனினும் அந்த குழுவிற்கு வடக்கின் உறுப்பினர்களே தாம் நியமித்துள்ளதாக ஜனாதிபதி கூறினார். அந்த குழுவிற்கு முஸ்லிம் மக்கள் சார்பில் அமைச்சர் ரிஷாட் பதிவுதீன் நியமிக்கப்பட்டுள்ளார். சிங்கள மக்கள் சார்பில் துமிந்த திசாநாயக் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வவுனியாவில் பாரிய பிரச்சனை நிலவுவதாக கூறியிருந்தனர். எனவே அதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி புல்லுமலையில் நிர்மாணிக்கப்படும் தொழிற்சாலை ஒன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் செங்கலடி பிரதேச செயலாளர் இன்று விளக்கம் அளித்தார். இந்த காணி அப்ரூவல் வழங்கப்படும் போது லிமிடெட் என்ற ஒரு விண்ணப்பதாரி எங்களுக்கு விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பத்தில் எங்களுக்கு தேவையான சகல இதுகளும், அதாவது என்விரான்மெண்டல் ரிப்போர்ட், அடுத்தது ஆர்டிடி, அது ரூட் ஆர்டிடி வீதிக்கு அருகாமையில் இருக்கிறதால அந்த ஆர்டிடி அவங்கள்ட்ட இருந்த அனுமதியும் பெறப்பட்டிருந்தோம். இந்த சுகாதார வசதிகளுக்கு ஏற்றமாக இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறாண்டு சுகாதார திணைக்களத்திலிருந்து உமவச்சவர்கள ஒப்பந்தம் எல்லாம் பெறப்பட்ட பின்னர் அவரால் வழங்கப்பட்ட உறுதி, அது தனியார் ஒரு காணி, தனியார் காணிக்குள்ள 26 ஏக்கர் 2 ரூட்டும் 22 போய்ச்சும் 22 போய்ச்சும் உள்ளடக்கி இந்த காணிக்குள்ள இந்த நிர்மாண அதற்குரிய சேவை பிளானும் உறுதியும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த எல்லைக்குள்ளே இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு இந்த அனுமதி என்னால் வழங்கப்பட்டது. மற்றபடி இது நீர் வளங்களை சுரன்றதோ இது வேறொரு மாற்று இனத்தியவர்களால் செய்யப்படுகின்றது என்னால் கருத முடியாது. எனக்கு கட்டிடங்கள் எங்களை விதிமுறைகளுக்கு அமையப்படுகின்றதா என்றதும், இது அவருடைய சொந்த காணியில் அமைக்கப்படுகின்றன, அந்த அவரால் வழங்கப்படுற சேவை பிளானையும் உறுதி செய்யப்பட்டு அதுக்கமையத்தான் வழங்கப்படுது. இதுக்கமையான சட்டப்படி தான் இது நடவடிக்கை எடுத்ததே தவிர, இது இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டதில் நான் அன்று அவங்களை கட்டிட நிர்மாண வேலையை நிறுத்தி இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவன் சரியாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் செய்யுங்கன்னு அவங்களுக்கு கட்டளையிட்டு அதே அதற்கமைய அவர்களும் அந்த வேலையை நிறுத்தினார்கள். ஒரு ஆவணங்கள் எங்கள்கிட்ட கொண்டு காட்டினாங்க, நானே சைன் பண்ணியிருந்தேன். நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஆவணம் இருக்க முடியாது, நீங்கள் இதை தொடரலாம், ஆனால் இப்போ பொதுமக்களோட பிரச்சனை இருக்க முடியா, இதை இருக்கா இதேவேளை செங்கலடி புல்லுமலையில் நிர்மாணிக்கப்படும் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்பியுள்ளனர். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கடந்த எங்கள் பிரதேச சபை அமர்வில், முதலாவது அமர்விலேயே இதே வட்டாரத்தைச் சேர்ந்த ஐக்கிய தேச கட்சி உறுப்பினர் கௌரவ நல்லம் அமுதினி அவர்கள் கூறியிருந்தார்கள், கௌரவ அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் பண்ணை ஒன்றை அங்கு அமைத்து, புல்லுமலையில் பண்ணை ஒன்றை அமைத்து குடிநீர் வழங்குவதாக கூறி அந்த இடத்தில் கூறினார். அதுக்குரிய ஆதாரமும் எம்மிடம் இருக்கிறது. அது கூறப்பட்டது அமைச்சர் எம்எல்ஏ எம் கிஸ்புல்லா அவர்கள் பண்ணை அமைத்து குடிநீர் வழங்குவதாகவும் அப்பிரதேசம் முழுக்க வழங்கலாம் என்றும் கூறினார். அவ்வாறு 90% மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்ந்ததாக கூறினார். அவ்வாறு ஒன்றும் அங்கு இடம்பெறவில்லை. அதன் பின்பு கடந்த 31st 5th இரண்டாவது சபை அமர்வில் கூட அவர் மேற்படி கௌரவ உறுப்பினர் கூறினார், அங்கு குடிநீர் ஃபேக்டரி, அதாவது தண்ணீர் போத்தல் ஃபேக்டரியை ஒன்று கிஸ்புல்லா அவர்கள் அமைப்பதாக, அதன் பின்புதான் நாங்கள் அது உண்மையா என்றதை சற்று ஆராய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கு நான் சென்று பார்க்கும்போது உண்மையில் அங்கு அதற்குரிய அடித்தள வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே அரசாங்க அதிபர்கள் அங்கு வருகை தந்தார்கள். வருகை தந்து பிரதேச செக்ரட்டரி அவர்கள் தான் கையெழுத்து இடவில்லை என்பதில் எங்களிடம் உறுதியாக கூறினார். அதன்பின் தொழிற்சாலைக்கு உள்ளே சென்று வந்தார். வந்த பின் ஒரு 10 நிமிடத்தில் அவர் சைன் பண்ணிய அதே புக் வந்த அந்த புத்தகம் வந்து வெளியே வெளிவந்தது. அப்போ இது யார் சைன் பண்ணு என்று மக்கள் எல்லோரும் நாங்கள் திரண்டு கேட்டபோது தனக்கு தெரியாது என்று கூறினார். எங்களுடைய கையெழுத்தை இட்டு ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் மட்டக்களப்பு எமது பிரதேசத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றோம். இதற்கு என்ன பதில்? இன்று வரையும் எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. இப்பொழுதும் அந்த கட்டடத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. நோன்பு பண்டிகையை முன்னிட்டு பள்ளிவாசல்களை புனரமைப்பதற்காக நிதியுதவி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வை கொழும்பு மாநகர சபை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது 120 பள்ளிவாசல்களை புனரமைப்பதற்காக நிதியுதவி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்புக்கு 134 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.